Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about 3 breakout stocks. So, skip the video. If you like this video, like button, and like button, and subscribe. In this video, we will talk about breakout level. If you talk about level, we will talk about profit. Channel description la telegram link irukku adha regular market updates post pannuva kandipa adhilum join pannunga friends okay friends ipo nama paak pora modhal stock enna nu pathina sigachi industries stock pathina correct ah vandu trend line vandu correct ah breakout vandu nalla oru breakout kudukkuradhukaga ready ah irukku nalla paathale theriyum already indha area vandu nalla paarenga Area வந்துட்டு திருப்பி இறங்கி இருக்கு பட் இந்த தடவை தான் இந்த இடத்து வந்து break out கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க இந்த ஸ்டாக்கை வாங்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா அதாவது Friday high ஆனா 292.7 போய் நீங்க வந்து 293 க்கு மேல நீங்க வாங்குனீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 293 க்கு அபோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க 293 அபோல வாங்க இப்போ ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது 288 ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நீங்க 293 க்கு மேல வாங்குறீங்கன்னா பை அபோ 293 க்கு மேல வாங்குனானா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 310 ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 310 வரைக்கும் போகும் அடுத்த டார்கெட் பாத்தீங்கன்னா 335 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இடம் நான் சொன்னது இரண்டாவது டார்கெட் வந்து இந்த இடம் 334.10 ன்னு இருக்கு பாத்தீங்களா ஆல்ரெடி இங்க வரைக்கும் வந்துட்டு தான் வந்து அது கீழே இறங்கிருக்காங்க திருப்பி வந்து நம்ம மார்க் பண்றோம் அதாவது ரெண்டாவது டார்கெட் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதான் நான் சொல்றது அதாவது எதுக்கு மேல 293 க்கு மேல பை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு வந்து டார்கெட் 1 பாத்தீங்கன்னா 310 டார்கெட் 1 அதே மாதிரி டார்கெட் 2 பாத்தீங்கன்னா 335 பிளஸ் ஓகேங்களா So, this மைண்ட்ல வச்சிட்டு நீங்க இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 ல இருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து प्रॉफिट எதிர்பார்க்கலாம் மினிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணா கூட நீங்க எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அதுக்கேத்த மாதிரி प्रॉफिट புக் பண்ணுங்க இல்ல நீங்க வெயிட் பண்றதா இருந்தா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து அட் செகண்ட் டார்கெட் நீங்க வெயிட் பண்ற மாதிரின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸா வச்சிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स ஓகேங்களா நம்ம அடுத்த ஸ்டாக் என்னன்னு இப்ப பார்க்கலாம் நாம பார்க்க போற அடுத்த ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா கேம்பஸ் ஆக்டிவேர் இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஓகேங்களா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே இருந்தது அதாவது கன்சாலிடேட்டட் பேஸ்லயே தான் இருந்தது ரொம்ப நாளா இந்த இடத்துலயே தான் சரி இந்த இடத்துல கன்சாலிடேட் பேஸ்ல தான் ரொம்ப நாளா இருந்தது ரொம்ப நாளா இந்த இடத்துல வந்தது இப்போ லாஸ்ட் Friday இந்த Friday தான் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து கரெக்ட்டா 501 வரைக்கும் போயிடுச்சு Friday மட்டும் கிட்டத்தட்ட 31 பாயிண்ட் வந்து profit கொடுத்துந்தது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா Friday வந்து நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனாலும் இது வந்து கிட்டத்தட்ட 31 பாயிண்ட்ஸ் வந்து profit அதாவது கிட்டத்தட்ட 6.84% வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு சோ ஆல்மோஸ்ட் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு நீங்க வந்து வாங்குறதா இருந்தா இதை வந்து 658 வந்து ஒரு நல்ல வந்து ஸ்டாப் லாஸா வச்சு அதாவது சப்போர்ட்டா ஸ்டாப் லாஸ்ல சப்போர்ட்டா வச்சு நீங்க பை பண்ணீங்கன்னா இது வந்து கண்டிப்பா வந்து இப்போ நீங்க இன்கேஸ் நீங்க அதை சப்போர்ட்டா அதாவது 460 வந்து சப்போர்ட்டா வச்சுட்டு நீங்க வாங்க 460 வந்து சப்போர்ட்டா வச்சுட்டு வாங்குனீங்கன்னா நீங்க வந்து இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 520 அடுத்த டார்கெட் நான் எக்ஸ்பெக்ட் வந்து 520 550 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் நாளைக்கு இன்கேஸ் நாளைக்கு மண்டே வாங்குற மாதிரினா நேத்தோட ஹையான 501 550 அதாவது 502க்கு மேலே பை பண்ணுங்கள் பை பை பண்ணுறதுன்னா பை அபோவ் 502க்கு மேலே நீங்கள் வாங்க ஓகேங்களா 502க்கு மேலே வாங்கினீங்கன்னா நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 520 டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா 540 ப்ளஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற டைம் ஃப்ரேம் தான் அதாவது 22லேருந்து ஆகஸ்ட் 30க்குள்ள நம்ம சொன்ன டைம் ஃப்ரேமு பட் வாங்க வேண்டிய ப்ரைஸு திருப்பியும் சொல்கிறேன் வாங்க வேண்டிய ப்ரைஸ் என்ன 502 அபோவ் 502 அபோவ் ஓகேங்களா இதுக்கேற்ற மாதிரி வாங்க ஸ்டாப் லாஸ் வந்து 460 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் வந்து 460 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் வந்து இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நல்லா தெரியுதுங்களா அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மூணாவது பிரேக் அவுட் ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி
ஓகேங்களா. ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கான லெவலில் இருக்குது. அதாவது ஏழியராக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு அதனால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாமல் அது வந்து டவுன் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சு. பட் இந்த தடவை தான் வந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட், அப் ட்ரெண்டு தான். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாங்குறதா இருந்தால் ஃப்ரைடே வேணால் சாரி ஃப்ரைடோட ஹையான 752.75, அதாவது 753 அபோவ் வாங்கினீங்கன்னா, அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா இதோட இமிடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வாங்குறதா இருந்தால் அபோவ் 753 மேலே வாங்க. நம்மளுக்கு இமிடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஒன்று பார்த்தீங்கன்னா 775, அப்புறம் டார்கெட் டூ பார்த்தீங்கன்னா 800. ஓகேங்களா. இது வந்து நம்ம கொடுத்த டைம் ஃப்ரேமான இதுக்குள்ள August 22-30 இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நான் சொன்ன ரேஞ்சில் வாங்க, நீங்கள் நாளைக்கு ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட்டை வாங்கிடாதீங்க. திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 753 அபோவ் பை பண்ணுங்க. ஓகேங்களா. அப்படி பை பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்டிமீடியட் டார்கெட் வந்து 775, அடுத்தது வந்து 800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கேயே 775 வந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் டார்கெட் வெயிட் பண்ணுறாங்க வந்தாலும் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வந்து செகண்ட் டார்கெட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போதைக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடம், அதாவது 710 அந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா. 705 வச்சுக்கோங்களேன், 705 வந்து நீங்கள் வந்து, அதாவது 753 க்ராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து 710 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து இதை இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி சண்டே வந்து நம்மளுக்கு 3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு ரெகுலராக கொடுப்போம். அதே நேரத்தில் சாட்டர்டே வந்து நல்ல ஒரு பென்னி ஸ்டாக்ஸு, நல்ல பிரேக் அவுட்டில் இருக்கிற மாதிரி பென்னி ஸ்டாக்ஸும் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து, இந்த வீக்கே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நேற்று போட்டிருந்தேன் அதை பாருங்கள். அதே மாதிரி ரெகுலராக சாட்டர்டே சண்டே பென்னி ஸ்டாக்ஸு, அதே நேரத்தில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் இருக்குமோ. மற்றபடி உங்களுக்கு ரெகுலராக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் டெய்லி பேசிஸில் ரெண்டுமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.